அடைவதற்கென்றே பிறந்ததுதான் நாடு. வந்து மணப்பதற்கென்றே பிறந்தவைதான் மலர்கள், எரிவதற்கென்றே பிறந்தவைதான் சாலைகள், நீந்து உயர்வதற்கென்றே பிறந்தவைதான் மரங்கள், திருக்குறளை பரப்புவதற்கென்றே பிறந்தவர் தான் மனிதபோது தனிப்பட்ட உறவுகளுக்கு இடப்பட்ட தமிழுக்கு பேரிடம், தமிழ் நெஞ்சங்களுக்கு பேரிடம். இப்படி ஒரு மாமனிதன் நான் மாட கூடலில் நான்கு தமிழ்ச்சங்கள். ஆனால் அவர்காலத்தில் அவர் தோற்றுவித்தது ஐந்தாம் தமிழ்ச்சங்கள். யார் இன்றைக்கு தமிழுக்கு இப்படி செலவழிக்கிறார்கள், யார் தமிழுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள்? அருமையாக சொன்னார்கள் கணேசன், ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமா? அவர்கள் மொழியை அழித்து, அவர்கள் பண்பாட்டை அகற்றி, அவர்கள் நாகரீகத்தை இருட்டடிப்பு செய், இதுதான் காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழகம் நடத்துகிற வேந்தர் அவர்கள் இதயத்தில் இந்த எண்ணம் இருந்தால் தமிழ் நிச்சயம் வாழும் என்றே. நான் காலம் பெருகி சுருக்கமாகவே சொல்கிறேன், நிறைய மாணவர் கல்வெடிகள் பரிசு பெற வேண்டும், ஆயிரக்கணக்கில் பரிசுகள் தமிழ்நாட்டில் தருவது இந்த உலக திருக்குறள் பேரவை மதுரை மாவட்டத்தில் நடத்தி, பேச்சு போட்டிகளை நடத்தி, கட்டுரை போட்டிகளை நடத்தி, சிந்தனை போட்டிகளை நடத்தி இந்த இளைய தலைமுறை வித்திட்டு இருப்பது. ஐயா கணேசன் அவர்கள் சொன்னார்கள், ஐஏஎஸ் அதிகார், நான் உலக திருக்குறள் பேரவையில் பரிசு பெற்ற மாணவி என்று உணர்வோடு சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட விதைகளைத்தான் விதைத்து உலக திருக்குறள் பேரவை உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறது. இருவேறு உலகத்து இயற்கை, திரு வேறு, தெல்லிய ஆதல் வேறு என்று திருவள்ளுவர் சொன்னார். உலகத்தின் இரு துருவங்கள், செல்வம் ஒரு பக்கம், அறிவின் தெளிவு ஒரு பக்கம், இரண்டும் இரு முனைகள், திருவேறு தெல்லியர் ஆதல் வேறு என்று திருவள்ளுவர் சொன்னார். ஆனால் அப்படி இல்லை, திருவும் தெளிவும் ஒன்றாய் இருக்க முடியும் என்று நிரூபித்தவர் நம் மணிமொழியனார். அறிவும் புலமையும் செல்வமும் உடைய அறிவால் செல்வத்தை வளர்த்த, செல்வத்தால் தமிழை வளர்த்த ஒரு மகத்தான தமிழ் பேரறிஞர். அந்த நிலையில்தான் இன்றைக்கு நாம் நிறைய செய்திகளை நிறைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். அருமையாக புத்தகங்களை பற்றி சொன்னார்கள், நான் உண்மும் தலைகுனிந்தேன், நான் உண்மும் தலைகுனிந்தேன், அதனால் பலமும் தலை உகிழ்ந்தேன், நன்றி புத்தகமே நன்றி. நான் குனிந்தேன், அதனால் மாபெரும் சபைகளில் எனக்கு மாணவர் இருந்தது